கே ஞானவேல் வழங்கும் டி கே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று பேசிய கனல் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது அவர் தலைமறைவாகி இருக்காரு. இந்துக்களின் உரிமை மீட்பு பிரச்சார பயணம் என்ற பிரச்சார பயணத்துல இந்து முன்னணி அமைப்பின் கலை இலக்கிய மாநில செயலாளர் கனல் கண்ணன் பேசிய சில விஷயங்கள் தமிழகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. சினிமா சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் இந்து முன்னணி அமைப்பின் கலை இலக்கிய மாநில செயலாளர் பொறுப்புல இருக்காரு. இந்து முன்னணி நிகழ்ச்சிகள் பலவற்றில் இவர் பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் நேற்று முதல் நாள் மதுரவாயில நடைபெற்ற இந்து முன்னணி நிகழ்ச்சியில பெரியாருக்கு எதிராக கடுமையான சில கருத்துக்களை கனல் கண்ணன் வைத்தாரு. அவர் தன்னுடைய பேச்சில ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்பாக பெரியார் சிலை இருக்கக்கூடாது, கடவுள் இல்லை என்று சொன்னவன் சிலை எதற்கு கோவிலுக்கு முன் இருக்க வேண்டும், அவரின் சிலையை இடிக்க வேண்டும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க, அவர்கள் தரிசனம் முடித்து இவரின் சிலையை பார்ப்பது சரியாக இருக்காது, அவரின் சிலையை உடைத்தால்தான் உண்மையான எழுச்சி அப்படின்னு கனல் கண்ணன் கூறியிருந்தாரு. இவருடைய பேச்சு இணையம் முழுக்க பெரிய அளவில் சர்ச்சையாக இருந்தது. கனல் கண்ணனுக்கு எதிராக திமுகவினரும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. கனல் கண்ணனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிச்சிருந்தாங்க. இதனையடுத்து கலவரத்தை தூண்டுதல், இரண்டு பிரிவுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கனல் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது அவர் தலைமறைவாகி இருக்காரு. போலீசார் இவரை கைது செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில அவர் தன்னோட வீட்டில இருந்து வெளியேறி தலைமறைவாகிட்டாரு. அவரின் வீட்டிற்கு போலீசார் சென்ற நிலையில வீட்டில் இருந்த அவரின் குடும்ப உறுப்பினர்கள் கனல் கண்ணன் இங்கே இல்ல, அவர் எங்க சென்றார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களா. அவரின் சென்னை அலுவலகத்திலும் கனல் கண்ணன் தற்போது இல்லையா. இதனால போலீசார் தலைமறைவாகி உள்ள கனல் கண்ணனை தீவிரமா தேடி வர்றாங்களா. அவருக்கு நெருக்கமான இந்து முன்னணி நிர்வாகிகள் வீடுகளில் போலீசார் அவரை தேடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போலீஸ் கைதுக்கு முன்ஜாமீன் வாங்க கனல் கண்ணன் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுவரை கைதாகாமல் தடுக்க இவர் தற்போது தலைமறைவாயிருக்கலாம் அப்படின்னும் செய்திகள் கூறப்படுது. கனல் கண்ணன் பேசியிருக்கும் கருத்து குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. கே ஞானவேல் வழங்கும் டி கே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆரம்பிக்கலாமா?